I welcome you to the channel Sentox. Spoken English videos, English grammar explanation videos la paathirukkom. Practice panitte irunga, kandippa develop pandrukom. In the exercise, nareya English words udaya opposites, adhavadhu edirbada vaarthigal, ungalku theriya vekkum. Exercise pandrappave ungalku theriyum. We have gathered here for a celebration. Nama inge vandu celebrate pandradhukaga ondraga koodiyullom. We have gathered. Gathered அப்படிங்கிற வேர்டை அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த வேர்டுக்கு ஆப்போசிட் வேர்டு எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஸோ கேதர்டு அப்படிங்கிற வார்த்தைக்கு குரூப், அசம்பிள் இதெல்லாமே சிமிலர் வேர்ட்ஸ், அதாவது ஒரே மீனிங்கில் இருக்கிற வேர்ட். ஆப்போசிட் ஸ்கேட்டர், பிரிகிறது. கேதர் அப்படின்னா ஒன்றா கூடுறது, ஸ்கேட்டர் அப்படின்னா பிரிகிறது, பிரிஞ்சு போயிடுறது. அதே மாதிரி டிஸ்பர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கிளம்புங்க, பிரிஞ்சு போங்க அப்படின்னு அர்த்தம், டிஸ்பர்ஸ். அதே மாதிரி டிசிபேட், இந்த டிசிபேட் அப்படிங்கிற வேர்ட் கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணுவோம். டிசம்பிள், அசம்பிளோட ஆப்போசிட் டிசம்பிள். அதே மாதிரி லீவ், செப்பரேட், செப்பரேட்னா தனித்தனியாக போகிறது. ஸோ கேதருக்கு ஆப்போசிட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாதிரி எக்ஸசைசஸ், டிரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ், கிராமர் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ்லாம் இருக்குது. சென்டாக்ஸ் ப்ளஸில் எக்ஸ்க்ளூசிவாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ் மட்டும்தான் இருக்குது, அதையும் பாருங்கள். அகெயின் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு, வி எக்ஸ்பிளைன் திஸ் டாபிக், இந்த எக்ஸ்பிளைன் அப்படின்னு அண்டர்லைன் பண்ணியிருக்கிறேன், அந்த வேர்டுக்கு ஆப்போசிட் வேர்டு எதுன்னு கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் வரும். ரெண்டு ஆன்சர்ஸ் இருக்குது. எக்ஸ்பிளைன், அதுக்கு ஆப்போசிட். எக்ஸ்பிளைன்னா என்னது? விளக்கமாக சொல்கிறது, கன்ஃபியூஸ் பண்ணி விடுறது, ஆப்போசிட். அதே மாதிரி கன்சீல், க்ளோஸ்டு. கன்சீல் அப்படின்னா உள்ளடக்கி இருக்கிறது, விளக்கமாக எதுவும் இல்லாமல் உள்ளடக்கி இருக்கிறது. அதே மாதிரி மிஸ்டிஃபை, மிஸ்ட்ரி அப்படிங்கிற வேர்டிலிருந்து வந்தது, மிஸ்டிஃபை, ஒரே புதிராக இருக்கிறது, கன்ஃபியூஸ் பண்ணுறது. அப்ஸ்க்யூர், இதுவும் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தை. அப்ஸ்க்யூர் அப்படின்னா குழப்பம், காம்ப்ளிகேட், சிக்கல், மிஸ்ரெப்ரசன்ட். ஹி நோட்டிஃபைஸ் ஹிஸ் அவார்டு. நோட்டிஃபை அப்படிங்கிற வேர்புக்கு ஆப்போசிட் கண்டுபிடிங்க. மூணு ஆப்ஷன்ஸ் இருக்கு, எந்த ஆப்ஷன் கரெக்ட்ங்கிறத கண்டுபிடிங்க. நோட்டிஃபை அப்படின்னா வெளிப்படுத்துறது. நோட்டீஸ் அப்படின்ற நவுன்ல இருந்து வந்த வார்த்தை நோட்டிஃபை, வெர்ப். ஸோ சப்ரஸ் அப்படின்னா உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறது. சப்ரஸ், கன்சீல், இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் ஒரே மீனிங் தான், உள்ளுக்குள்ளே வச்சிருக்கிறது, வெளியே தெரிய விடாம. அதே மாதிரி ஹைடு, ரெஃப்ரைன், இதெல்லாமே அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். வித் ஹோல்டு, கீப் சீக்ரெட். கீப் சீக்ரெட்டுக்கு ஆப்போசிட் நோட்டிஃபை. அவர் பேரண்ட்ஸ் சாக்ரிஃபைஸ் தேர் லைஃப், சாக்ரிஃபைஸ், தியாகம் பண்ணுதல். ஆப்போசிட் வேர்டு எதுன்னு கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். சாக்ரிஃபைஸ், தியாகம் பண்ணுறது, அதுக்கு எதிரான சொல் ஃபைட், சண்டை போடுறது. இன்னும் சில ஆப்போசிட்ஸ் பாருங்கள். ஃபைட், டினை, டினைனா மறுத்தல், டிஸ்அலோ, அலோ பண்ணுறதுக்கு ஆப்போசிட் வேர்டு டிஸ்அலோ. ரெஃப்யூஸ், மறுத்தல், ரிஜெக்ட், மறுத்தல். கெயின், லாபம், அதாவது சாக்ரிஃபைஸ்னா தியாகம், கெயின் லாபம், அர்த்தத்தில் ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நிறையா தெரிஞ்சு வச்சுக்கணும். தே ரெடியூஸ் த ஆஃபர்ஸ். ரெடியூஸ் அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் வேர்டு எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. கட், இன்க்ரீஸ், வீக்கன். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் வரும். ரெடியூஸ் குறைக்கிறது, இன்க்ரீஸ் கூட்டுறது. அதே மாதிரி கட் அப்படின்னா அதே மீனிங் தான், வீக்கன் அப்படிங்கிறதும் அதே மீனிங் தான், சிமிலர் மீனிங். ரெடியூஸ் அப்படின்னா குறைத்தல். காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா அடிஷ்னலாக ஏதாவது ஒன்று கொடுக்கறது. டெவலப் அப்படின்னா பெருசாக்குறது, பெருசாக கொடுக்கறது. என்லார்ஜ் அப்படின்னா பெருசாக்குறது. டைமை ரெடியூஸ் பண்ணாதீங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரெடியூஸ் ஆப்போசிட் எக்ஸ்டெண்ட், நீளமாக்குறது. அதே மாதிரி என்ஹான்ஸ், பெருசாக்குறது. ரைஸ், அதிகப்படுத்தி கொடுக்கறது. இட் அட்ஜாயின்ஸ் த ஸ்டீல் ராட்ஸ். எந்த ஆப்ஷன் கரெக்டாக வருதுன்னு பாருங்கள். ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும், சிமிலர் மீனிங் கண்டுபிடிக்கக்கூடாது. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. அட்ஜாயின்ஸ்னா அடுத்து அப்படின்னு அர்த்தம், சேர்ந்து வர்றது. அதுக்கு மீனிங் பி நெக்ஸ்ட் டு, அட்டாச், இந்த மாதிரி மீனிங், சிமிலர் மீனிங். ஆப்போசிட் டிட்டாச். ஸோ டிஸ்கனெக்ட், கட் பண்ணுறது, டிட்டாச், கட் பண்ணுறது, ரிமூவ், நீக்குதல், செப்பரேட், தனித்தனியாக ஆக்கிறது, அகெயின் கட், டிவைடு, பிரிக்கிறது,
கேஷுவலாக யூஸ் ஆகிற வார்த்தைகள் எல்லாமே அட்ஜாயினோட ஆப்போசிட்ஸ். ஐ டு நாட் ஹியூமிலியேட் அதர்ஸ். ஹியூமிலியேட் அப்படின்னா தரக்குறைவாக, மதிப்பு குறைவாக, பாதகம், இந்த மாதிரி மீனிங் இருக்கும் ஹியூமிலியேட். இதுக்கு ஆப்போசிட் கண்டுபிடிங்க. ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஹியூமிலியேட்டோட ஆப்போசிட் ஹியர் என்கரேஜ், ஊக்குவித்தல். டிகிரேட், டிப்ரெஸ், எல்லாமே அதே மீனிங் தான் ஹியூமிலியேட். எதிர்ப்பத சொற்கள் வேறு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்கரேஜ், ஆனர், ஹானர்னு ஹெச் சவுண்ட் வரக்கூடாது, சைலண்ட் தான் வரணும். ஆனர், ப்ரைஸ், வாழ்த்துதல், ப்ரமோட், ரெஸ்பெக்ட், அப்ரிசியேட், இது எல்லாமே ஹியூமிலியேட்டுடைய ஆப்போசிட் வேர்ட்ஸ். திஸ் இஸ் வெரி ப்ரொடக்டிவ், பலம் தரக்கூடியது. ப்ரொடக்டிவ் ஆப்போசிட் வேர்டு எதுன்னு கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் வரும். ரெண்டு ஆன்சர்ஸ் இருக்குது. இன்ஆக்டிவ், ஃப்ரூட்லெஸ். இன்ஆக்டிவ் அப்படின்னா அது ஆக்டிவாகவே இல்லை, வேஸ்ட்டு, அதுலேருந்து ஒரு யூஸும் இல்லை. அதே மாதிரி தான் ஃப்ரூட்லெஸ், பலன் தராதது. அன்ப்ரொடக்டிவ், எக்ஸாக்ட் ஆப்போசிட் வேர்டு. ஃப்ரூட்லெஸ், யூஸ்லெஸ், வேல்யூலெஸ், வீக், வேர்த்லெஸ். ஸோ அந்த ஆர் சைலண்ட். ஹி வாஸ் டிஸ்மிஸ்ட் ஆன் ஸ்பியூரியஸ் கிரவுண்ட்ஸ். ஸோ ஸ்பியூரியஸ் என்ன மீனிங் பாருங்கள், அதுக்கு ஆப்போசிட் வேர்டு எதுன்னு கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. False, fake, that is the answer. Spurious அப்படின்னா ஃபால்ஸ், ஃபேக், ஒரிஜினல் இல்லை அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஆப்போசிட் வேர்ட்ஸ் ஆத்தன்டிக், கரெக்டாக இருக்கிறது, அதாவது நம்பகத்தன்மை இருக்கிறது. ஜென்யூன், ஒரிஜினல், ரியல், ட்ரூ, ட்ரூத்ஃபுல், எல்லாமே கேஷுவலாக யூஸ் பண்ணுற வார்த்தைகள். ஐ கேன் அப்ரிஹெண்ட் திஸ் மெசேஜ். அப்ரிஹெண்ட் அப்படின்னா என்னன்னு பாருங்கள். அதுக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக புரிஞ்சுக்கிறது, தெளிவாக தெரியுது, தெளிவாக புரியுது அப்படின்னு அர்த்தம். ஐ கேன் அப்ரிஹெண்ட், எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் என்னால். அதுக்கு ஆப்போசிட் மிஸ் இன்டர்பிரட், டிஸ்ரிகார்ட், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், மிஸ் இன்டர்பிரட், நாட் கெட், அதாவது எனக்கு தெரியல என்ன அப்படிங்கிறது புரியல, கன்ஃபியூஸ், காம்ப்ளிகேட், எல்லாமே ஆப்போசிட்ஸ். யுவர் எண்டவர்ஸ் வின். ஆப்போசிட் வேர்டு எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் வரும். த ஆன்சர் இஸ் லேஸ். லேசி அப்படிங்கிற வேர்டிலேருந்து வந்த வார்த்தை லேஸ். அதாவது எண்டவர்ஸ் அப்படின்னா எஃபர்ட்ஸ், முயற்சி எடுக்கிறது. ஸோ அதுக்கு ஆப்போசிட் லேஸ், நெக்லெக்ட், ரெஸ்ட், சும்மா உட்காந்துருக்கிறது, ஐடில், வித்தவுல்டு, எஃபர்ட்லெஸ், இதெல்லாமே எண்டவர்ஸ், முயற்சிக்கு ஆப்போசிட். நிறைய வார்த்தைகள் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க சென்டாக்ஸ் பாருங்கள். எக்ஸ்க்ளூசிவாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ் பார்க்குறதுக்கு சென்டாக்ஸ் ப்ளஸ் சேனலை பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.